நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். தன்வின் அண்ட் குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. தன்வின் நாங்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். இது வந்து ராயல் சித்ரன் அப்படின்னு பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். நிறைய விஷயங்கள் நார்த் இந்தியாவை ரிசம்பிள் பண்ணுற நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ நாம் இதுக்குள்ளே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். தன்வின் அண்ட் குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம். இந்த டைம் அப்படியே நல்லா வெயிலும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் என்ஜாய் பண்ண போகிறோம். உள்ளே போய் டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ தன்வினோட ஹைட் வந்து 4 இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் அடல்ட் டிக்கெட் தான். இங்கே வந்து ஸோ இந்த டிக்கெட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரைடு இருக்காமா, அனிமல் ரைட்ஸ் இருக்குது. இன்க்ளூட் அனிமல் ரைட்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அனிமல் ரைட்ஸ் வேண்டாம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்ஸு. நாங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் போட்டிருக்கோம். அண்ட் இங்கே நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டும் இருக்குது. டின்னர் முடிச்சுட்டு போகலாம். தன்வின் என்ன என்ன இருக்காங்க, வாங்க. வாவ், போட் இருக்கு, ஆ போகலாம். ராஜஸ்தான் குஜராத் சைடில் இருக்கிற ஒரு வில்லேஜ்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீல். சென்னையில் இருக்கிற மாதிரியே இல்லை. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் இருக்கிற இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கர்ஸ் மேலேயே இருக்கும்லங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானு அந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியாவை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயுமே எவ்வளோ பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே ரியலாக தான் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா சாரை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணோம். தன்வின் அதில் நடிக்க வேற செஞ்சான். ஸோ அது இங்கே தான் பண்ணோம், ஒரு வேஸ்டி ஆடு. தன்வின்க்கு ஹாலிடே அப்படின்னோடனே சென்னையில் எங்கே போகலாம், இது வந்து இப்போ தான் மக்களிடையே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறனால அந்தளவுக்கு க்ரௌடடாகவும் இல்லை. வீக் டேஸில் வந்ததுனால ஜாலியாக சுற்ற போகிறோம். நானும் தன்வின் இப்போ போட்டிங் கிளம்ப போகிறோம். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சுனி அண்ட் தக்ஷு. அவளுக்கு முதல்ல இதோட பேர் சோக்தானி, இப்போ வந்து ராயல் சித்ரன் மாத்திருக்காங்க. நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் இப்போ கூட நடந்துட்டு இருக்காங்க உள்ள. வா, ஒன் சைடு எல்லாம் ஹவுசஸ் இருக்கு, ஹட், குட்டி குட்டியான அந்த ட்ரெடிஷ்னல் ஹட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஹட்டு பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த ஷூட்டிங் பண்ணது இங்கே தான். இங்கே தான் தன்வின் இந்த வண்டியில் உட்காந்து தான் பிரபுதேவா சார் கூட அந்த டான்ஸ் ஸ்டெப் ஆடிப்பான். இந்த ஸ்டெப்பு இங்கே தான். அந்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு பார்ட் இந்த பக்கம் சாய் டெம்பிள் கேவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்காமா தன்வின்? கேவ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு. கைஸ் லெட்ஸ் கோ. கேவுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எவ்வளவு தண்ணுச்சிட்டான். ஓம் சாய் நமோ நமஹ, ஸ்ரீ சாய் நமோ நமஹ. ஓகே, உள்ள கேவுக்குள்ளே நுழைஞ்சு நாங்கள் வந்து சாய்பாபா தரிசனம் முடிச்சு திருப்பி கேவுக்கு வெளியில் போகிறோம். வாங்க 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 போகலாம், கம் கம் கம். ஓகே, நம்ம இப்போ இனி அடுத்து வந்து ரொட்டி சாப்பிட போகிறோம். இங்கே வந்து அவங்களுடைய இந்த சோள மாவு இருக்குல்ல, சோள மாவில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொட்டி நமக்கு சுட சுட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து கம்பு மக்கா சோளமோட ரொட்டி, பிக்கலும் வெல்லமும் வச்சு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் தேவான்ஷி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேவ் அச்சா இல்லைன்னா இந்த வாய் திறக்கவே திறக்காது, எனக்கு தெரியும். நாங்கள் அப்படியே ராஜஸ்தான்காரங்களா ஆயிட்டோம்.
அவளும் நானும் இந்த வீட்டில் செட்டில் ஆயிடலான் இருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து ராஜ்பூட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் பயணம் துவங்கி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக கேமல் ரைடில் போயிட்டுருக்கோம். டயர்டாயிட்டோம், கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம். டீ அங்கே வந்து பக்கோடா நல்லா சுட சுட பக்கோடா வேற போட்டுட்ருக்காங்க. நல்ல இஞ்சி டீங்க. ஸ்நாக்ஸும் ஃப்ரீயாமல் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது பையா? எஸ்னே கத்தம் ஓகேயா? என்ன கொடுமை சார் இது! ஓ சாட், பக்கோடா நல்லா சுட சுட பக்கோடா இப்போ தான் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கேயோ நார்த் இந்தியாவில் போய் உட்காந்த மாதிரி இருக்கு. இவங்க ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஆனால் உள்ள ஸ்டஃப்டு. இது பச்சை பயிறு, சுண்டல், வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்காங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஒரு காயின் இப்ப ரெண்டு ஆக போதான். அங்க பாருங்க, இதை நீங்க எதிர்பார்க்கல. ஒவ்வொரு ஷோ டைமிங் மாதிரி இங்க டைமிங்லாம் எல்லாம் நம்ம போய் உட்காந்து அவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க நமக்காக. பாருங்க, கேங் உட்காந்த உடனே ஆரம்பிக்க போறாங்க பப்பட் ஷோ. ரெடியா? சுத்திட்டோம். ஒவ்வொரு பில்லருக்கு கீழேயும் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜோசியம் இருக்கு, மேஜிக் இருக்கு, பஞ்சாப் டான்ஸா இருக்கு, ராஜஸ்தானி டான்ஸா இருக்கு, அப்புறம் பப்பட் ஷோ இருக்கு அந்த பக்கம். சோ கிட்ஸ்க்கான கேம் ஜோன் இருக்கு. சுஜிதா, மரத்துக்கடியில் உட்காந்து நம்ம கிளிஜோசியம் பார்ப்போம்ல, இங்கே இப்போ ஹிந்தியில் நான் என்னோடய கிளிஜோசியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து என் ஹஸ்பண்ட் கேட்குறதுக்காக சொல்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் எனக்கு லக்கி. ஸோ சூப்பராக இருக்குது மொத்தத்தில். உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு டான்ஸ் ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் ஃபுல் வால்யூம் மியூசிக்கில். மலம பித்தா அரபிக் குத்து ஆடுறாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து இருக்கிறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு பாருங்களேன். இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், குட்டீஸ்க்காக சொல்கிறேன். இதுதான் வந்து முதல்ல எங்கள் தாத்தாலாம் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் தான் வந்து சினிமா பாரு, பயோஸ்கோப் சினிமா பாருங்கலாம் சொல்லி கூப்பிட்டு எல்லோரும் உள்ளே போய் பார்த்தா உள்ள ஹீரோஸு,
அப்பா பொம்மை படம் அதெல்லாம் நம்ம வந்து இப்படி காட்டுவாங்க. அதுதான் சினிமாவா அந்த டைமில் அந்த அந்த காலத்தில் குட்டீஸ் எல்லாம் ஊரில் இருக்கிற வில்லேஜ் குட்டீஸ் எல்லாம் இதை அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்களாம்மா. இப்போ கூட நீங்கள் வந்தீங்கன்னா இதை உங்களுக்கும் பிடிக்கும், ரசித்து பார்க்கலாம். ஓகேவா? சினிமா இதில் தான் ஆரம்பிச்சுது. இது வந்து மேஸ். நம்ம உள்ளே போய் வழி கண்டுபிடிச்சி வெளியில் போகணும், பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் செடிக்குள்ளே இருக்கும். இதுன்னா வழி ஈஸியாக தான் இருக்குது, கண்டுபிடிக்கிற மாதிரி குழப்பிலாம் இல்லை. இது டெட் எண்டு வாங்க. இது டெட் எண்ட். ஐயோ, மாட்டிக்கிட்டேன் உள்ள. இது எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் த்ரில்லாக இருக்கும். உள்ளே விட்டுருணும் மூணு பேரை. எவ்வளோ செகண்ட்ஸில் யார் வராங்க ஃபஸ்ட்டு வெளியில் அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும். ஆ, ஒன் ஃபிஷ், டூ ஃபிஷ். பரதேவு, தச்சு. கிரியேட் பண்ண இந்த மியூசிக் நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஸ்பெஷல் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா, தன்வின் அண்ட் சுஜிதா டீம். நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகிற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டு மேடா. இங்க பாருங்க. ஸோ நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட் ஒரு பிளேஸ். சென்னையில் இவ்வளோ ஸ்பேஷியஸாக காத்தோட்டமாக இப்படி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னால் இதுதான். சென்னையில் தான் இருக்குமாங்கிற டவுட் வரைக்கும் வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே வரணும். நானும் ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன். ஐ என்ஜாய்ட் அ லாட். கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.